வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி மற்றும் நடப்பு விவகாரங்களின் தொகுப்பு நேரம். இணைந்து கொள்ளும் நான் கீர்த்திகா பாபு. முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் மீண்டும் மோதல் வெடிக்கும். ஐநா அதிகாரிகளிடம் எடுத்துரைத்த எம். ஓ. சுந்தரன். சூடானில் தொடரும் மோதல் நெருக்கடி. நெருக்கடிக்குள்ளான 14 இலங்கையர்கள் நாடு திரும்பினர். பிரித்தானிய மன்னரின் முடிசூட்டு விழா. லண்டன் பயணமாகும் ரணில் விக்ரமசிங்க. தமிழ்நாட்டு அமைச்சர்கள் இலாகாக்களில் மாற்றம். பழனிவேல் தியாகராஜனின் ஒளிப்பதிவு கசிவின் பின்னணியில் நகர்வு. சூடானில் மீட்புப் பணிகளை முடிவிற்கு கொண்டு வந்த பிரித்தானியா. தலைநகரில் இருந்து புறப்பட்ட இறுதி மீட்பு விமானம். தொடர்பான விரிவான செய்திகள். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் முன்னெடுக்கப்படும் காணி அபகரிப்பு, தொல்பொருள் வளச்சுரண்டல் ஆகியன தொடரும் பட்சத்தில் மீண்டும் மோதலொன்று உருவாகும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம். எஸ். சுமந்திரன் எச்சரித்துள்ளார். ஆகவே இத்தகைய முறையற்ற செயற்பாடுகளை உடனடியாக நிறுத்துமாறு ஸ்ரீலங்கா அரசாங்கத்திடம் வலியுறுத்துமாறு ஐநா அதிகாரிகளுடனான சந்திப்பில் எம். எஸ். சுமந்திரன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இலங்கையில் உள்ள ஐக்கிய நாடுகள் அலுவலகத்தின் நல்லிணக்கம் மற்றும் அபிவிருத்தி ஆலோசகர் எட்வர்ட் ட்ரீஸ், ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி செயற்திட்டத்தின் விசேட பிரதிநிதி சனா ரஸ்லா ஆகியோரை யாழ்ப்பாணத்தில் வைத்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம். எஸ். சுமந்திரன் சந்தித்துள்ளார். இந்த சந்திப்பின் போது இலங்கையின் சமாதானத்தையும் அமைதியையும் நிலைநாட்டுவதை இலக்காக கொண்டு ஐக்கிய நாடுகள் சபையினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் மோதல் தடுப்பு செயற்திட்டம் தொடர்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது. இதன்படி இலங்கையில் சமாதானத்தை நிலைநாட்டுவதற்கான செயற்திட்டங்கள் முன்னர் எவ்வாறு முன்னெடுக்கப்பட்டன என்பது குறித்தும் எதிர்காலத்தில் அவற்றை எவ்வாறு முன்னெடுக்கலாம் என்பது தொடர்பாகவும் ஆராயப்பட்டது. இதன்போது இலங்கையில் உருவாக்கக்கூடிய சாத்தியமான இருவிதமான மோதல் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் சபையின் பிரதிநிதிகளிடம் எடுத்துரைத்த எம். எஸ். சுமந்திரன் அவற்றை உரியவாறு கையாள்வதற்கு மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் தெளிவுபடுத்தினார். முதலாவதாக, வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இடம்பெற்று வரும் காணி அபகரிப்பு, மத வழிபாட்டு தலங்கள் மற்றும் தொல்பொருள் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகள் அளிக்கப்படுவது போன்ற முறையற்ற செயற்பாடுகளினால் மீண்டும் மோதல் உருவாகும் வாய்ப்புகள் உள்ளமை தொடர்பாக ஐக்கிய நாடுகள் அதிகாரிகளிடம் எம். எஸ். சுமந்திரன் சுட்டிக்காட்டினார். அறகலிய உள்ளடங்களாக கடந்த காலங்களில் நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்ட போராட்டங்கள் ஊடாக எதிர்பார்க்கப்பட்ட பெறுபேறுகள் இன்னமும் அடையப்படாமை மற்றொரு மோதலுக்கு காரணமாக அமையக்கூடும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இருப்பினும் மக்கள் போராட்டங்கள் ஊடாக பல்வேறு நன்மைகள் அடையப்பட்டுள்ள நிலையில் மக்கள் எதிர்பார்க்கும் உண்மையான மறுசீரமைப்புகளை மேற்கொள்வதற்கு, நேர்மறையான மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கும் அவசியமான அழுத்தத்தை ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு வழங்க வேண்டும் என்றும் எம். எஸ். சுமந்திரன் ஐக்கிய நாடுகள் சபையின் பிரதிநிதிகளிடம் கேட்டுக்கொண்டார். சூடானில் தொடரும் மோதல்கள் காரணமாக அங்கு சிக்கியிருந்த 14 இலங்கையர்கள் பாதுகாப்பாக நாடு திரும்பியுள்ளனர். ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சின் தூதரக பிரிவின் பணிப்பாளர் நாயகம் சிசிர செனவிரத்ன அவர்களை வரவேற்றுள்ளார். சூடானில் நெருக்கடிக்குள்ளான நிலையில் மீட்கப்பட்ட 14 இலங்கையர்களும் நேற்றிரவு பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலையத்தை சென்றடைந்துள்ளதாக ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. வெளிவிவகார அமைச்சின் ஒருங்கிணைப்பு மற்றும் சவுதி அரேபிய அரசாங்கத்தின் உதவியுடன் இலங்கையர்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டுள்ளனர். சூடான் தலைநகர் ஹார்டூமில் மோதல் நிலைமைகளுக்குள் சிக்கியுள்ள இலங்கையர்கள் தம்மை மீட்குமாறு கோரிக்கை விடுத்திருந்தனர். இதன் அடிப்படையில் ரியாத் மற்றும் ஹெய்ரோவில் உள்ள ஸ்ரீலங்கா தூதரகங்கள் மற்றும் ஜெட்டாவில் உள்ள இலங்கை துணை தூதரகம் ஆகியவை சவுதி அரேபிய அரசு மற்றும் இந்திய அரசாங்கத்துடன் இணைந்து அவர்களை மீட்க நடவடிக்கை எடுத்துள்ளன. இதனிடையே சூடானின் நிலைமையை தொடர்ந்தும் கண்காணித்து வருவதாகவும் ஸ்ரீலங்காவின் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சு அறிக்கை வெளியிட்டுள்ளது. சூடானில் இன்னமும் இருக்கும் இலங்கை பிரஜைகளுக்கு எப்போதும் உதவ வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சு தயாராக உள்ளதாகவும் குறித்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு இலங்கையின் முக்கிய அரசியல் கட்சிகளால் ஏற்பாடு செய்யப்பட்ட மே தின பேரணிகள் கொழும்பு மற்றும் கண்டி உள்ளிட்ட இடங்களில் நடைபெறவுள்ளன. விசேட போக்குவரத்து திட்டத்துடன் நாளை கொழும்பு மற்றும் கண்டியில் விசேட பாதுகாப்பு நடவடிக்கைகள் நடைமுறையில் இருக்கும் என காவல்துறை ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் நிகால் தல்துவ அறிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் மேதின பேரணி நாளை மாலை மொரளை கெம்பல்பாக் மைதானத்தில் இடம்பெறவுள்ளதாக அதன் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் மேதின கூட்டம் கொழும்பு சுகந்ததாச விளையாட்டரங்கில் நடைபெறவுள்ளதாக அதன் பொதுச் செயலாளர் பாலித ரங்கி பண்டார தெரிவித்துள்ளார். அத்துடன் ஐக்கிய மக்கள் சக்தியின் மேதின பேரணி கொழும்பு ஏ.ஏ. குணசிங்க மைதானத்தில் நடைபெறவுள்ளதுடன் சுதந்திர மக்கள் முன்னணியின் பேரணி கண்டியிலும் நடைபெறும் என நாடாளுமன்ற உறுப்பினர் டலஸ் அழகப்பெரும தெரிவித்துள்ளார். அத்துடன் மக்கள் விடுதலை முன்னணியின் மேதின கூட்டம் கொழும்பு விகாரமகாதேவி பூங்காவிலும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பேரணி கண்டியிலும் நடைபெறவுள்ளது. இதேவேளை சர்வதேச தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு தமது தொழிற்சங்கத்தால் வருடாந்தம் பிரம்மாண்டமான முறையில் நடத்தப்படும் பிரதான மேதின பேரணியும் கூட்டமும் இம்முறை நடத்தப்பட மாட்டாதென இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் அறிவித்துள்ளது. எனினும் தோட்ட வாரியாக மிகவும் எளிமையான முறையில் மேதின நிகழ்வுகளை நடத்துமாறு தோட்ட தலைவர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளதாக அந்த கட்சி தெரிவித்துள்ளது. மேலும் இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கம் தமது மேதின கூட்டத்தை மதுரையில் நடத்தவுள்ளதாக அதன் செயலாளர் வடிவேல் சுரேஷ் தெரிவித்துள்ளார். பிரித்தானியாவின் மன்னராக 3ஆம் சார்லஸிற்கு முடிசூட்டும் விழாவில் பங்கேற்பதற்காக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே பிரித்தானியா செல்லவுள்ளார். மே மாதம் 6ஆம் தேதி மன்னரின் முடிசூட்டு விழா நடைபெறும் நிலையில் உத்தியோகபூர்வ அழைப்பை ஏற்று ஜனாதிபதி லண்டன் பயணமாக உள்ளார். பிரித்தானிய மன்னர் 3ஆம் சார்ல்ஸின் முடிசூட்டு விழாவில் கலந்து கொள்வதற்காக பிரித்தானியா செல்லும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பக்க நிகழ்வுகள் பலவற்றில் கலந்து கொள்ளவும் திட்டமிட்டுள்ளார். இதன்போது பிரித்தானிய பிரதமர் ரிஷி சுனக் உட்பட நிகழ்வில் கலந்து கொள்ளும் ஏனைய நாட்டு தலைவர்களையும் சந்தித்து ஜனாதிபதி கலந்துரையாட உள்ளார். சுமார் 70 ஆண்டு காலம் பிரித்தானியாவின் அரியணையை அலங்கரித்த 2ஆம் எலிசபெத் மகாராணி கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி காலமானார். அவரது மறைவின் பின்னர் இளவரசர் 3ஆம் சார்ல்ஸ் முடிக்குரிய மன்னராக அறிவிக்கப்பட்டதுடன் முடிசூட்டு விழாவின் பின்னர் பிரித்தானியா மற்றும் பொதுநலவாய நாடுகளின் மன்னராக 3ஆம் சார்ல்ஸும் ராணியாக அவரது பாரியார் கமிலாவும் திகழ்வார்கள். இதன் பிரகாரம் 3ஆம் சார்ல்ஸ் மன்னரின் முடிசூட்டு விழாவை எதிர்வரும் சனிக்கிழமை நடாத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ள நிலையில் உலக நாடுகளின் தலைவர்கள் பலரும் இதில் கலந்து கொள்ள உள்ளனர். ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் அதன் தலைவர் சஜித் பிரேமதாச மீது ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர் A.H.M. பவுசி கடும் விமர்சனங்களை முன்வைத்துள்ளார். சர்வதேச நாணய நிதிய உடன்படிக்கை தொடர்பான நாடாளுமன்ற வாக்கெடுப்பு தொடர்பாக A.H.M. பவுசிக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்த பின்னர் அவர் இந்த விமர்சனத்தை தெரிவித்துள்ளார். இலங்கைக்கான சர்வதேச நாணய நிதியத்தின் விரிவாக்கப்பட்ட நிதி கடன் வசதியை நடைமுறைப்படுத்துவதற்கான முன்மொழிவுகளுக்கு கட்சியின் தீர்மானத்திற்கு எதிராக செயற்பட்டு ஆதரவளித்த நாடாளுமன்ற உறுப்பினர் A.H.M. பவுசிக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் ஆதரவை ஸ்ரீலங்கா அரசாங்கம் கோர வேண்டும் என அறிவித்துவிட்டு அதற்கு ஆதரவாக வாக்களிக்காமல் சஜித் பிரேமதாச தவிர்த்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் A.H.M. பவுசி கூறியுள்ளார். ஆகவே எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவிற்கு எதிராகவே ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தமக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியினர் கூறாவிடின் அது அவர்களுக்கு வெட்கக்கேடான ஒன்றாக அமைந்துவிடும் எனவும் அவர் கூறியுள்ளார். இந்த ஒழுக்காற்று விசாரணைக்கு தாம் தயாராக இருப்பதாகவும் கொழும்பில் ஊடகம் ஒன்றிற்கு வழங்கிய செவியில் A.H.M. பவுசி குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் உதவியை பெற வேண்டும் என தாமே முதலில் கூறியதாக சஜித் பிரேமதாச தெரிவிப்பதாகவும் ஆயினும் இந்த முன்மொழிவுகளுக்கு ஆதரவாக வாக்களித்திருக்க வேண்டும் எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையின் உத்தியோகபூர்வ மொத்த வெளிநாட்டு கையிருப்பு 2.7 பில்லியன் $அமெரிக்க அதிகரித்துள்ளது. சீனாவின் மக்கள் வங்கியின் பரிமாற்ற வசதியை உள்ளடக்கியது என மத்திய வங்கியின் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இது சுமார் 1.4 பில்லியன் $அமெரிக்க சமமானதாகும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் புத்தூர் அரசினர் மத்திய மருந்தகத்திற்கு உரிய பாதுகாப்பு வழங்கப்பட்டால் அதன் சேவைகளை எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை ஆரம்பிக்க முடியும் என வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. புத்தூர் வைத்தியசாலையின் வைத்தியருக்கு கொலை அச்சுறுத்தல் விடுத்த சம்பவத்தை அடுத்து வைத்தியசாலையின் சேவைகள் இடைநிறுத்தப்பட்டிருந்த நிலையில் இந்த அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் புத்தூர் ஆரம்ப சுகாதார பராமரிப்பு பிரிவு வைத்தியர் மீது குழு ஒன்றினால் உயிர் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டதுடன் அவரது அலுவலகத்திற்கும் சேதம் விளைவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் வைத்தியருக்கு அச்சுறுத்தல் விடுத்தவர்களை கைது செய்து நீதிமன்றில் முற்படுத்த வேண்டும், பணியாற்றும் ஊழியர்களது பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டுமென வலியுறுத்தி மருத்துவ சேவைகள் இடைநிறுத்தப்பட்டிருந்தன. சம்பவம் தொடர்பில் அச்சுவேலி காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்ட நிலையில் அச்சுறுத்தல் விடுத்தவர்கள் கைது செய்யப்பட்டனர். இருப்பினும் குறித்த வைத்தியருக்கு கொலை அச்சுறுத்தல் விடுத்த காரணத்தால் தொடர்ந்தும் அவ்வாறான நிலை தோன்றலாம் என வைத்தியர் அச்சம் வெளியிட்டுள்ளார். தற்போது வைத்தியசாலைக்கு காவல்துறை பாதுகாப்பு 24 மணி நேரமும் வழங்கப்பட்டுள்ளதுடன் வைத்தியசாலையின் சேவையினை தொடர்வதற்கு வைத்தியசாலையின் பாதுகாப்பினை உறுதிப்படுத்த வேண்டும் என வைத்தியசாலையின் வைத்தியர் கோரியுள்ளார். அத்துடன் வைத்தியசாலையில் கண்காணிப்பு, படப்பிடிப்பு கருவி மற்றும் பாதுகாப்பு நடைமுறைகள் தொடர்ந்தும் பின்பற்றப்பட்டால் அதனை வைத்திய சங்கத்தினர் பரிசீலனை செய்து வைத்தியரை தொடர்ந்து பணி செய்வதற்கு அனுமதிக்க முடியும் என தெரிவித்தனர். கிழக்கு மாகாணத்திலும் முல்லைத்தீவு மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என ஸ்ரீலங்காவின் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் பெரும்பாலான பிரதேசங்களில் இன்று மாலை இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியங்கள் ஏற்படலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் கூறியுள்ளது. அத்துடன் பல பகுதிகளில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் மேல் சப்ரகமுவ, மத்திய, வடமேல், தென் மாகாணங்களின் சில இடங்களில் 100 மில்லி லீட்டருக்கும் அதிகமான மழைவீழ்ச்சி பதிவாகக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்களை வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. இதேவேளை தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் இன்று பதுளை, கண்டி மற்றும் கேகாலை மாவட்டங்களில் பல பகுதிகளில் மண்சரிவு அபாய எச்சரிக்கையை விடுத்துள்ளது. இத்துடன் இன்றைய செய்தி நேரம் நிறைவுக்கு வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBC Tamil.com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.